ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஆன் டிடி, இது உங்கள் டிடி ஸ்குவாட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோன்னா, ஐஎஃப்எஸோட இன்வெஸ்டர் ஒருத்தர் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்கிறாரு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் வந்துட்டு ஐஎஃப்எஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அமௌண்ட்டு கடைசியாக லாஸ்ட் 9 மாதமாக வட்டி கிட்டி எதுவுமே வரல. அந்த மைண்ட் ப்ரெஷர்லேயே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஸோ இறந்துட்டார். ஏற்கனவே ஐஎஃப்எஸில் ஏகப்பட்ட பேர் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. இதில் ஏஜெண்ட்டு எல்லோரும் சேர்ந்து தான் அந்தமாரி சூசைடில் இறந்துருக்காங்க. இப்படி உடல்நிலை குறைவு, மைண்ட் ப்ரெஷரு இப்படின்னு வந்துட்டு இறந்துட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் எல்என்எஸ் பதில் சொல்வாரா? இதுதான் இன்றைக்கி இந்த, அதாவது ஐஎஃப்எஸ் இன்வெஸ்டர்ஸோட பெரும்பாலான கொஸ்டின். எந்த மாதிரி நடக்க போகுது, என்ன ஆக போகுது? ஏன்னா இதில் பாதி பேர் டிப்ரெஷன், ப்ரெஷர், மைண்ட் ப்ரெஷர் இப்படி ஏகப்பட்ட இதில் வந்துட்டு இருந்துகிட்ருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இதுக்கு முன்னாடி அந்த ப்ரெஸ் மீட்லேயும் ஒரு தெளிவான இது இருக்குது. அதை பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஃப்எஸ் கம்பெனிலேட்டு நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் எடுத்திருக்கோம், அதில் கார் சொத்து அசட்டு அது மூலயமா எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதாவது கம்பெனி மூலயமா கேஷாக 1.12 crore, அதில் பார்த்திங்கன்னா 799 பேங்க் அக்கௌண்ட்ஸில் 121 crore. இது போக அரவுண்டு இந்த 15 crore வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ். அதாவது இந்த 15 கோடி ரூபா பார்த்திங்கன்னா கார் அசட்ஸில் வருது, இந்த கார் பைக்கு மற்றதெல்லாம் எடுத்து. இதில் 2000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதுக்கே வந்துட்டு 60 கோடி ரூபா வருது. பட்டு ஒருத்தருக்கு 1 லட்சம் அப்படின்னு கலெக்ட் பண்ணியிருந்தால் கூட 6000 கோடி மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த ஐஎஃப்எஸ்ஐ பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸு நியூஸில் எல்லா இடத்துலையும் இஓடபிள்யூ எல்லாமே சொல்லியிருக்காங்க. நம்ம சேனல்லையும் அதை பற்றி ஃபுல் வீடியோஸும் கொடுத்துருப்போம். ஆனால் இதில் கம்பெனிஸ்லன்னு பார்த்தா ஐஎஃப்எஸில் வந்துட்டு வெறும் 150 கோடி தான் கணக்கையே பார்த்தா இருக்குது. அதுக்கப்புறம் இல்லை எங்கே போகுது, எங்கே வருது, என்ன ஏது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இது முன்னாடியே ஐஎஃப்எஸ் கோர்ட் விசாரணை வரும்போது ஐஎஃப்எஸோட லாயர்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் யாருக்கிட்டையுமே பணம் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது உண்மையிலையும் பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஎஃப்எஸ் டீம்லேட்டு பிஸ்னஸ்க்காக நாங்கள் உங்கள்கிட்ட பணம் வாங்குகிறோம், இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்க டைரெக்டாக பணம் யார்ட்டையுமே கலெக்ட் பண்ணலை. எல்லாமே ஏஜென்ட் பேரில், ஏஜெண்ட் மூலியமாக தான் வாங்கினாங்க. ஸோ நமக்கு தொடர்பு பார்த்திங்கன்னா ஏஜெண்ட்டு நமக்கும் தான் இருக்குமோ ஒழிஞ்சு டைரெக்டாக அவங்களுக்கு இருக்காது. அதேமாரி அந்த பாண்டு கொடுத்துருக்கதும் பார்த்திங்கன்னா ஏஜெண்ட் பேரில் போட்டு தான் உங்களுக்கு பாண்டு கொடுத்துருப்பாங்க. அந்த தைரியத்தில் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் யாருக்கிட்டையுமே பணம் வாங்கலை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்களால தெளிவாக சொல்ல முடிஞ்சிருக்கு. இது உண்மையிலேயே ஏஜென்ட்ஸ் எல்லாம் அவங்க கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்களா, இல்லை இவங்க நிறையா ஏஜென்ட்ஸ் பெரிய பெரிய ஏஜென்ட்ஸ் ஏதோ ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்களா, என்ன ஏதுன்னு முழு விசாரணை வந்தால் தான் வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வர வரும். ஆனால் நம்ம சேனல்லேட்டு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே மனதைரியத்துடன் உறுதியுடன் இருக்க வேண்டும். உங்களை மனசை வந்துட்டு தளர விடாதீங்க. ஸோ யாரும் தவறான நோக்கத்துடன் இருக்காதீங்க. ஸோ நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையில் இருங்க. நன்றி, வணக்கம்.